வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஏவி ரமணன் மியூசியானம். உங்களுடன் இருப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். திருவள்ளுவர் தொடர்கின்றார். கங்கை புத்தக நிலையத்திற்கும் புலவர் செந்துரை முத்து அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, இரவச்சம் என்கிற தலைப்பிலே, கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியுறும், உள்ளதை மறைக்காமல் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போன்ற சிறந்தவரிடத்தும் இரவாது இருத்தல் கோடி மடங்கு நல்லது, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்று யான், உலகத்தை படைத்தவன் இறந்தும் உயிர் வாழும்படி விதித்திருப்பானால் அவன் இறப்பவரை போல் எங்கும் அலைந்து அழிவானாக. இன்மை இடும்பை இறந்து தீர் மாமெனும் வன்மையின் வன்பாட்டது இல், வறுமையால் வரும் துன்பத்தை இரத்தலால் தீர்ப்போம் என்று கருதிடும் வலிமை போல் வேறு வலிமை இல்லை. இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவுள்ளா சால்பு, உணவுக்கு இடமில்லாத பொழுதும் இரத்தலுக்கு உடன்படாத பண்பு உலகத்தினிடமெல்லாம் கொள்ள முடியாத அவ்வளவு பெருமையுடையதாகும். தென்னீர் அடுபொற்கையாயினும் தாழ் தந்தது உண்ணலனி நூங்கியது இல், தெளிந்த நீர் போல் சமைத்த கூடே ஆனாலும் முயற்சியால் வந்ததை உண்பதை விட இன்பமுடையது வேறில்லை. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல், பசுவிற்கு நீர் வேண்டும் என்று பிறரை இறந்தாலும் அவ்விரத்தலை போல நாவிற்கு இழிவு தருவது வேறு இல்லை. இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இறைவன் மின் என்று, இறக்கச் செல்கின்றவர்கள் எல்லாரையும் பொருள் கொடுக்காது மறைப்பவருடன் சென்று இரவாதிருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறைவனும் ஏமாப்பில் தோணி கரவனும் பார்த்தாக்க பக்குவிடும், இரத்தல் என்னும் பாதுகாப்பில்லாத மரக்கலம் உள்ளதை மறைக்கும் தன்மையாகிய பாறையோடு தாக்கினால் உடைந்துவிடும். இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதும் இன்றிக்கிடும், இரத்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகும் உள்ளதை மறைக்கும், கொடுமையை நினைத்தால் உருகும் உள்ளமும் அழிந்துவிடும். கரப்பவருக்கு யாங் கொளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர், இறப்பவர் இல்லை என்று சொல்லி இறக்கும் பொழுதே உயிர் போகின்றதை போலிருக்கும், உள்ளதை மறைப்பவர்க்கு உயிர் எங்கு ஒழிக்குமோ. கைமை என்கிற தலைப்பிலே, மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பார் யாங் கண்டது இல், கயவர் என்பவர் மக்களைப் போலவே இருப்பார்கள், அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமையை நாம் வேறு எந்த பொருளிடத்தும் கண்டதில்லை. நன்றறி வாரிற் கைவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர், நன்மையை அறிபவர்களை விட கைவர் நல்ல நிலையை உடையவராவர், ஏனெனில் கைவர் தம் மனதில் கவலை இல்லாதவராவார். தேவர் அணையர் கைவர் அவருந்தாம் மேவன செய்தோடுகளான், கைவரும் தாம் விரும்புகின்றவற்றை செய்து நடத்தலால் கைவர் தேவரை ஒத்தவராவர். அகப்படி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ், கீழ்மக்கள் தமக்கு கீழ்ப்பட்டவராக நடப்பாரை கண்டால் அவரை விட தாம் மேம்பட்டவராக நினைத்து இருமாப்படைவர். அச்சமே கீழ்களது ஆச்சாரம் எச்சின் அவா உண்டேல் உண்டாம் சிறிது, கீழ்மக்களின் ஆசாரத்துக்கு காரணம் அச்சமே, அது ஒழிந்தால் விரும்பப்படும் பொருள் அதனால் உண்டாகுமானால் அதனாலும் சிறிது ஆச்சாரம் உண்டாகும். அரை பறை அன்னர் கைவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்துரைக்கலான், தாம் கேட்ட இரகசியங்களை கொண்டு பிறர்க்கு சொல்லும் தன்மையால் கைவர் அடிக்கப்படும் பறையை ஒத்துவராவர். ஈர்கை விதிரார் கைவர் கொடிருடைக்கும் கூண்கயிரல்லாதவர்க்கு, கைவர் தம் கன்னத்தை அடித்து உடைக்க வளைத்த கையை உடையவர்க்கல்லாது மற்றவருக்கு தாம் உண்ட எச்சில் கையையும் உதரமாட்டார். சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ், மெலிவர் சென்று தம் குறையை சொல்லிய அளவில் சான்றோர் பயன்படுவர், கீழ்மக்களின் கரும்பை போல நெருக்கிய பொழுதுதான் பயன்படுவர். உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ்,
கீழ்மகன் பிறர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் பொறாமை கொண்டு அவர் மீது குற்றம் காண வல்லவனாவான். எற்றிற்குரியர் கைவருன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. கயவர் எதற்குரியவர்? ஒரு துன்பம் வந்த காலத்தில் அதற்காக தம்மை விரைந்து விற்றற்கு உரியவர் ஆவார். 108 திருக்குறள், 108வது அத்தியாயம். 108 என்றால் 1080 என்று அர்த்தம். அடுத்தது இன்பத்துப்பால், அடுத்த பதிவிலே. இன்று பகவதி புத்தக நிலையம் வெளியிட்டு எல்லாரையும் அவர்கள் தொகுத்தளித்த எங்கே அண்ணா எங்கே என்ற தலைப்பிலே பொறிபறக்கும் கலை ஆற்றல் என்ற ஒரு கதை. பல்லவி நரசிம்மையங்கார் அவர்கள் மிகவும் கம்பீர புருஷர். 16 வேஷ்டியும் துவாதச புண்டரமும் 12 திருநாமங்களாக காட்சியளிப்பார். அவருடைய பிரபாவம் கேட்டு அவரை அண்டின மாணவர்கள் மிக பலர். பாடசாலை போல எப்பொழுது பார்த்தாலும் அவர் வீட்டிலே மணாக்கர்களின் நடமாட்டம் கனகனமென்ற இசையின் முழக்கம்தான். அவருக்கு திருமணம் நாமக்கல்லில். அங்கேயே அவர் வாசம் செய்தபடியால் அவரை நாமக்கல் நரசிம்ம ஐயங்கார் என்றே இசை உலகம் வழங்கி வருகிறது. பின்னாட்களில் அவர் ஸ்ரீரங்கத்திலே வசிக்கலானார். அவர் 86 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். மதுரை சகோதரர்கள் நாமக்கல் சிஷ்யங்கார், சாத்தூர் கிருஷ்ண ஐயங்கார், அரியக்குடி ராமானுஜயங்கார், உமையாள்புரம் கல்யாணராமையர், கல்கத்தா ராகவச்சாரியார், இப்படி இன்னும் பலர் இவரிடம் குருகுல வாசம் செய்தார்கள். நரசிம்ம ஐயங்கார் அவர்கள் மேடையிலே அமர்ந்து செயல்புரிய தொடங்கினால் அந்த இடத்திலே நெருப்பு பொறி பறக்கும் என்பார்கள். பல்லவி பாடும் முறைகளில் கற்பனை கெட்டக்கூடிய நிரடலான வழிகளில் எவ்வளவு உண்டோ அவ்வளவையும் அவருடைய மேடை நிகழ்ச்சியிலே காணலாம். அவருக்கு சமதியான யோகியதையுடைய வாத்திய வித்வான்களை மட்டுமே அவரோடு ஒன்றி செயல் புரிந்து சமாளிக்க முடியும். மற்றவர்கள் அவரை கண்டு அஞ்சுவார்கள். அதை அவர் புரிந்து கொண்டு விட்டால் மேடையிலேயே சிறிது அமைதியை காணலாம், இல்லையெனில் தொல்லைதான். இதற்கு காரணம் அவருடைய கபடற்ற தன்மையும் கலையில் உள்ள ஆர்வமுமே. ஆண்டிப்பட்டி ஜமீன்தார் பெத்தாச்சி செட்டியார் அவர்கள் கரூரில் நிகழ்த்திய பசுபதீஸ்வரர் உற்சவம் மிக பிரசித்தமானது. பொருளை புதைத்து வைத்து போற்றும் குணமில்லாதவர் செட்டியார். விவேகம் நிறைந்த அவர் உள்ளம் கலையை கடவுளோடு இணைத்தே பார்த்தது. ஆகவே அவர் நடத்தி வந்த உற்சவத்தில் இசை நிகழ்ச்சி மிக முக்கியத்துவம் பெற்றது. காயக சிகாமணி அருகேசனலூர் முத்தையா பாகவதர் அவர்களிடம் செட்டியார் அவர்களுக்கு விசேஷ அன்பும் அளவற்ற மதிப்பும் உண்டு. செட்டியார் நடத்தும் உற்சவத்திலே இசை நிகழ்ச்சி பொறுப்பு முழுவதும் பாகவதருடையது தான். நேரில் சென்றும் தபால் மூலமும் பெரிய பெரிய வித்வான்களின் கச்சேரிகள் நடைபெற அவர் ஏற்பாடு செய்தார். பல்லவி வித்வான் நமக்கு நரசிம்மையங்கார் அவருடைய கச்சேரி அங்கே நடைபெற ஏற்பாடாயிற்று. சில சமயங்களில் இன்னாருக்கு இன்னார் என்று பக்க வாத்தியங்களை முன்னதாகவே ஏற்பாடு செய்ய முடியும். வேறு சில சமயங்களில் வந்து குழுமி இருக்கிற வித்வான்களில் பொருத்த நிமித்தம் பார்த்து சேர்த்து விடுவதும் உண்டு. நரசிம்ம ஐயங்காருக்கு பொருத்தமான பக்கவாத்திய வித்வான்களை முன்னதாகவே திட்டம் செய்ய போதிய அவகாசம் இல்லாது போய்விட்டது. அங்கே வந்து கூடியிருந்த பக்கவாதி வித்வான்களில் யாரை ஏற்பாடு செய்யலாம் என்று பலபடியாக யோசித்த முத்தியா பாகவதர் இறுதியில் வயலின் வித்வான் மாயூரும் சுப்பையர் அவர்களையும் மிருதங்க வித்வான் கும்பகோணம் வேணு செட்டியார் அவர்களையும் ஐயங்காருக்கு வாசிக்கும்படி கூறினார். நேரடியாக அவரிடம் எதுவும் சொல்ல தோன்றாதவர்கள் தலைமையில் கலந்து பேசினார்கள். பல பல எண்ணி குழம்பினார்கள். இவ்வளவுக்கும் அவர்கள் சிறந்த பக்கவாதிய மேதைகள். ஆயினும் என்ன, வாசிக்கும் போது நரசிம்மையங்கார் அவர்களுக்கல்லவா தங்களுக்குள் தீர்மானம் செய்து கொண்டு எங்களுக்கு சௌகரியமில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். வேறு வழியில்லை, நீங்கள் தான் வசித்தாக வேண்டும் என்று வற்புறுத்தினார் முத்தையா பாகவதர். அவருடைய சொல்லை மறுக்க முடியாத நிலையில் சுப்பையரும் வேணு செட்டியாரும் தெய்வமே துணை என்று ஒப்புக்கொண்டார்கள். இந்த செய்தி நரசிம்மையங்கார் அவர்கள் செவிக்கேட்டிற்று. அவர் அதை தவறாக எடுத்து கொண்டு விட்டார். அதன் விளைவு கச்சேரி மேடையிலேயே வெளிச்சமாகிவிட்டது. ஒரே போராட்டம்தான். சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் திகைத்து பிரமித்தார்கள். சுப்பையரும் வேணு செட்டியாரும் நாங்கள் மறுத்தது தவறு என்று மனம் விட்டு வாய்விட்டு கூறுகிற அளவுக்கு செயலை கடுமையாக காட்டிவிட்டார் நரசிம்மையங்கார். அறிந்தவர்கள் பலர் இதை பற்றி இன்னமும் பேசிக்கொள்கிறார்கள். தயை தாட்சிணியம் முதலியவற்றுக்கும் நாமக்கல் நரசிம்மையங்காரின் கலையாற்றலுக்கும் வெகு தூரம். நாமக்கல் நரசிம்மையங்கார் அவர்களின் புலமையை அனைவரும் அறிய வேண்டும்.
அதில் உள்ள உயர் வம்சங்களை பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் செட்டியார் அவர்களும் பாகவதர் அவர்களும் வெகுவாக யோசித்து ஐயங்கார் அவர்களின் கச்சேரியை ஏற்படுத்தித்தார்கள். பக்கவாத்திய வித்வான்களின் போக்கினால் அதனால் ஏற்பட்ட ஐயங்கார் அவர்கள் மனோவகத்தினால் அந்த கச்சேரி ஒரு மாதிரியாக அமைந்துவிட்டது. செட்டியார் பாகவதர் ஆகியோரின் நோக்கம் நிறைவேறவில்லை. அதனால் அவர்கள் அதே உற்சவத்தில் தக்க பக்க வாத்தியங்களை அமைத்து மற்றொரு முறையும் ஐயங்கார் அவர்களின் கச்சேரியை நடத்தி முடித்தார்கள். தங்கத்தோடா விலையுயர்ந்த சாதரா முதல்வற்ற ஐயங்கார் அவர்களுக்கு விசேஷ சம்மானமாக அளித்து கலையை கௌரவித்து மகிழ்ச்சியுற்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கம்.